தினமும் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சில பொருள்களை சாப்பிட்றது மூலியமாக நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். வெறும் வயிற்றில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதுக்கான வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வெறும் வயிற்றில் எதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குளிர்ந்த நீரை குடிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் வெந்நீரை குடிப்பாங்க, அதை விட குளிமையான தண்ணீரை குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குளிமையான நீரில் அசிடிட்டியை குறைக்கிற தன்மை வெந்நீரை விட அதிகமாக இருக்கு. இது என்ன செய்யும்னா வெறும் வயிற்றில் சுரக்கிற அமிலத்தோட அதிகப்படியான வீரியத்தை குறைச்சிடும். வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லா சீராக இயங்குறதுக்கு இது உதவுது. தொடர்ந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், சக்கரை நோய், மாரடைப்பு, உடல் பருமன், சிறுநீரக கோளாறு இது மாதிரியான நோய்களே வராது. ஏற்கனவே வந்திருந்தா கூட அதோட தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் வெறும் வயிற்றில் குளுமையான நீரை குடிக்கிறது ரொம்ப நல்லது. முதல் நாள் இரவே கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரையும் குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் உடம்புல உடல் சூடு இருந்ததுன்னா அது அப்படியே தணிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, சக்கரை நோய் இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டுட்டு தண்ணி குடிக்கிறது இல்லை மோரை குடிக்கிறதுன்னு செய்வாங்க, அதை மாதிரிலாம் செய்யக்கூடாது. வெந்தயத்தை ஊற வைக்காமல் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வெந்தயத்தில் சுற்றி இருக்கிற மேல் தோல் செரிமானத்தை தாமதப்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்திடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டா சளி பிடிக்கும் இல்லைன்னா வயிற்றுப்போக்கு வரும். இதை மாதிரி இருக்கிறவங்க இந்த முறையை தவிர்த்துடணும். காலையில் எழுந்த உடனே நீராகாரம் குடிக்கிறது கிராமங்களில் இன்னும் சில பேர் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகிடும். நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் சத்தும் கிடைக்கும். நீராகாரத்தோட கடைஞ்ச மோரை சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஜூஸ்ன்னு சொன்னீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் தாங்க. இந்த அருகம்புல்லோட தண்டு மட்டும்தான் மருத்துவ குணம் உள்ளது. இந்த அருகம்புல்லோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளையான ஒரு சுனை பகுதி இருக்கும். இது ரொம்ப நச்சுத்தன்மை கொண்டது, வயிற்றுப்போக்கை கொண்டு வந்துடும். அதனால் அருகம்புல் பொடியெல்லாம் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அருகம்புல் செடியை வீட்டிலேயே அரைச்சி சாறு எடுத்து வெந்நீரோடு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட தோலை எடுத்துடணும். ஏன்னா தோலில் நச்சு அதிகம். இஞ்சி தோலை நீக்கிட்டு இஞ்சி சாறு எடுத்து அதோட தேனை கொஞ்சம் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க, உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் கரையும். அது மட்டும் இல்லை, நுரையீரல் தொடர்பான நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வராது. ஏற்கனவே இருந்தாலும் அது சரியாயிடும். ஆனால் வாயில் புண்ணு, வயிற்றில் புண்ணு, ஆசன வாயில் புண்ணு இப்படிலாம் இருக்கிறவங்க இந்த இஞ்சியை தவிர்க்கிறது தான் நல்லது. உடம்புல உள்ள தொப்பை, ஊல சதை இதெல்லாம் சீக்கிரமாக குறையிறதுக்கு வெறும் வயிற்றில் பூசணி சாரோட மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுனால கர்ப்பிணிகளும் 10 வயசுக்கு குறைவான குழந்தைகளும் தவிர்க்கிறது தான் நல்லது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம். இதில் அதிக லெவலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா சிறுநீரக தொற்று இருந்தால் அது குணமாயிடும், சருமமும் நல்லா பளபளக்கும். நெல்லிக்காயிலையும் கொஞ்சம் அமிலத்தன்மை இருக்குது, ஆனால் எலுமிச்சை அளவுக்கு அதிகமாக இல்லை. இந்த நெல்லிக்காய் சாரை எல்லா வயசில் உள்ளவங்களும் வெறும் வயிற்றில் தாராளமாக குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இளம் சூடான நீரில் தேனை கலந்து குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், சளி, இருமல் இதெல்லாம் குணமாகும். குரல் நல்லா மென்மையாயிடும். ரத்தத்தை இது சுத்தம் செய்யும். உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும். வயிற்றில் ஏற்படுற எரிச்சலை குறைக்கும். செரிமானத்தை சரி பண்ணி மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும். தூக்கமின்மையை போக்கும். உடல் எடையை குறைக்கும். அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் கேரட்டு, முள்ளங்கி, வெள்ளரி இதெல்லாம் பச்சையாகவே சாப்பிடலாம். இது உடம்பை சுத்தப்படுத்தும், ரத்தத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும், உடல் எடையையும் குறைக்கும். காலையில் எழுந்தவொன்னே அரிசி கஞ்சி குடிக்கலாம். இதில் குறைஞ்ச அளவுக்கு தான் கலோரி இருக்குது. இது உடம்புல உள்ள நச்சு நீரை வெளியேற்றிடும், உடல் எடையையும் குறைக்கும், செரிமான பிரச்சனையை சரி பண்ணும். இதய நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, B12 இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அரிசி கஞ்சியை சக்கரை நோயாளிகள் எடுத்துக்க கூடாது. வெறும் வயதில் பழச்சாறு சாப்பிடலாம். அதுவும் ஆப்பிள், தர்பூசணி, ஸ்ட்ராபெரி, பப்பாளி இதை மாதிரி பழச்சாறுகளை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஆனால் ஆரஞ்சு,
வாழைப்பழம் இதெல்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி பழங்களை வேக வச்சும் சாப்பிடக்கூடாது. காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதுக்கு முளைக்கட்டிய பயிர் ரொம்ப அருமையான ஒண்ணு. இதுல விட்டமின்கள், தாது உப்புகள், புரோட்டீன், என்சைம்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். முக்கியமா தோல் புற்றுநோய் நமக்கு வராம பாதுகாக்குது. இது ரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைச்சி இதய நோய் வராம நம்மளை பாதுகாக்குது, உடல் எடையையும் கட்டுப்படுத்துது. ஆனா வாயு தொல்லை இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும். பச்சரிசி, உளுந்து, வெல்லம் இதெல்லாம் கலந்து செய்கிற உளுத்தங்களி அவசியம் வெறுவயத்தில் சாப்பிட வேண்டிய ஒன்று. அதுவும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்களில் இதை சாப்பிட கொடுத்தா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இதனால் குறையும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல தானியங்கள் கலந்த சத்து மாவு கஞ்சியை காலையில் வெறுவயத்தில் கொடுக்கலாம். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு ஒரு அருமையான பானம், குழந்தைகளுக்கும் நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். வெயில் காலங்களில் வெறும் வயிற்றில் கம்பம் கஞ்சியை மோரோடு கலந்து குடிச்சிங்கன்னு வச்சிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாயில் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க தேங்காய் பாலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.